ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டுருக்கு. இதில் 4வது ஒன்டே மேட்சில் இந்திய அணியானது 92 ரன்களில் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது குறித்து செய்தியாளர்கள்லாம் இந்திய அணிக்கு இது ஒரு மோசமான மேட்ச், இந்திய அணியில் விராட் கோலி தோனி இல்லாதனால தான் இந்த மாதிரி இந்திய அணியானது படுதோல்வியை கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு இந்திய பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எப்பயுமே விராட் கோலியை நம்பி இல்லை, இந்திய அணியும் வந்து விராட் கோலியை நம்பி இல்லை. கண்டிப்பாக விராட் கோலி இல்லாமலும் இந்திய அணியால் ஜெயிக்க முடியும். விராட் கோலி இல்லாதப்ப இந்திய அணியில் விராட் கோலிக்கு பதிலாக இன்னொரு வீரருக்கு வாய்ப்பு கிடைக்குது, அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோசமான மேட்ச் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம்ல தான் வந்து நடக்குது. இந்த மேட்ச்ங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம், இந்த மேட்ச்ல பண்ண எல்லா தவறையும் வந்து நாங்கள் சரி பண்ணிப்போம் அப்படின்னு புவனேஸ்வர் குமார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் விராட் கோலி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வெளிநாடுகளில் வந்து இந்திய அணியானது பல வெற்றிகளை குமிச்சதுக்கு காரணமே விராட் கோலி தான். அப்படி இருக்கும்போது புவனேஸ்வர் குமார் விராட் கோலி இந்திய அணியில் இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்திய அணி இந்த மாதிரி ஒரு மோசமான மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்களே அப்படின்னு கோபத்துல இருக்காங்க. இப்ப விராட் கோலியை பத்தி இந்த மாதிரி பேசுனதுனால விராட் கோலி ரசிகர்களுக்கு வந்து கோபத்தை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.